ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தோழாவுடைய குட்டி அச்சீவ்மெண்ட் உங்க எல்லாருக்கூட ஷேர் பண்ண போறேன். நானும் தோழாவும் பப் கப் 5K ரன் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்திருந்தோம். அதுக்கு கிடைச்ச மெடல் தாங்க இது. இது தோழாக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஃபர்ஸ்ட் மேரத்தான் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் ஒரு பாட்டி இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பாட்டி உண்டு. அந்த பாட்டி சும்மா இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் சின்ன வயசுலேருந்து உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஓட்டும், உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஓட்டும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு நாய் வளர்க்குறோமா, அதே கான்செப்டை எங்கேயும் அப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. அதாங்க, நாயை சும்மா உட்கார வச்சு சோறு போடாமல் ஹி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு ஈட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தோழாக்கு இந்த ஒரு டாய். இந்த டாயை நான் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹீ லைக்ஸ் வித் இட். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சாப்பாடை அந்த டாய்க்குள்ளே போட்டுட்டு அதை தோழா கிட்ட கொடுத்தா தோழா ஹேஸ் டு ஒர்க் ஹிஸ் பிரெயின். அவன் அதை எப்படியாவது யோசிச்சு அதை ஒரு ஆங்கிளில் திருப்பும் போது மட்டும்தான் அதில் இருக்கிற குட்டி குட்டி ஓட்டையிலிருந்து அவனுடைய சாப்பாடு வெளியில் வரும். இப்போ சார் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணுறதுனால டாகுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இட்ஸ் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் லாட் ஆஃப் போர்டம் சேலஞ்சஸ் மாதிரியான விஷயங்கள். தோழா ஒரு ஒர்க்கிங் ப்ரீட் டாக். இந்த மாதிரி டாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கலன்னா ஹவுஸ் டிஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப காமனான ஒரு சைடு எஃபெக்ட். அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தோழாவை நாங்கள் ஆக்டிவாக தாங்க வச்சுப்போம். ஆனாலும் சில சமயம் இந்த வெதர் கண்டிஷன்ஸ், லைக் இப்போது ரீசெண்டாக பயங்கரமான பனி, கடுமையான குளிர், இந்த மாதிரி டைமில் வெளியில் கூட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது மென்டல் ஸ்டிமுலஸ் டைப்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எதனா வச்சுருப்போம். அதில் ஒன்று தான் இது. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இவனுக்கு இந்த டாய் என்னன்னு கூட தெரியாது. பட் ஸ்லோலி வி ட்ரெயின்ட் அண்ட் இப்போது நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக அவன் அந்த டாயை உருட்டி உருட்டி அதுலேருந்து சாப்பிட்றான்னு. நாட் ஓன்லி தட், அவனே கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த டாய் எதனா ஒரு மூலையில் போய் நின்று போச்சு அப்படின்னா அவன் அங்கேருந்து அதை பிக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் ஹி வில் கண்டினியூ டு ரொட்டேட். பிகாஸ் அவனுக்கு தெரியும் அந்த டைரக்ஷனில் நின்ன டாயை அங்கேருந்தே உருட்டினா அது முன்னாடி போகாது. ஸோ அவனுக்கு அதுக்கு மேலே ட்ரீட் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம். அது எப்படி கற்றுக்கிட்டான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டான். தீஸ் ஆர் கால்ட் மென்டல் ஸ்டிமுலேட்டிங் கேம்ஸ். உங்கள் வீட்டு நாய்க்குட்டி போர்டம் டிஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி தட், திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் அன் என்ரிச்மெண்ட் டாய். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷுர் இந்தியாவில் அமேசானில் யூ மைட் ஃபைண்ட் சம் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். That's all for today's videos. Thank you so much for watching. Make sure to subscribe and stay tuned for more fun videos. Bye.